நடிகர் ஜிவி பிரகாஷ் கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா இவர் நடித்து எந்த படமே ஓடலைங்க. ஆனாலும் பாருங்கள், இவர் நடித்து பார்த்தீங்கன்னா 8 படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அதில் முக்கியமான படம் பார்த்தீங்கன்னா அயங்கரன் திரைப்படம். ஜிவி பிரகாஷோட கெரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அடல்ட் ஒன்லி மூவி நடிச்சிருக்காரு, காமெடி படம் நடிச்சிருக்காரு, காமெடி கலந்த ஆக்ஷன் படம் நடிச்சிருக்காரு. ஆனால் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் நடிக்கவே இல்லை. ஆனால் அந்த குறை இந்த படத்தில் போகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சாயந்தரம் இந்த படத்தோட டீசர் லான்ச் பண்ணாங்க. பலத்த வரவேற்பு இந்த டீசருக்கு, பார்த்து எல்லாருமே சூப்பராக இருக்குது, டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஜிவி பிரகாஷோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் மூவியில் நடிச்சிருக்காரு. டீசரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் வந்து ஏதோ இன்ஜினியர் படிச்சுட்டு ஏதோ கண்டுபிடிப்புக்காக அலையிற மாதிரி தெரியுதுங்க. ஆனால் வேலை வெட்டி இல்லாமல் ஊரில் சுற்றிட்டு இருக்காருங்க. அப்படி சுற்றிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காதல் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய வில்லன் குரூப்பிட்டே மாட்டிட்டாரு. அப்புறம் அவங்ககிட்டருந்து எப்படி மீண்டு வராங்க தான் கதை போல் இருக்கு. இது நமக்கு டீசரை பார்த்தாலே தெரியுது. ஸோ அவுட் அண்ட் அவுட் என்னதான் ஆக்ஷன் படமாக இருந்தாலும், இந்த ஒன்லைன் பார்த்தீங்கன்னா பல படங்களில் வந்த ஒன்லைனாக தான் இருக்குது. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ்க்கு ஜோடியாக மகிமா நம்பியார் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்கிறது ரவி அரசு. இதுக்கு முன்னாடி ஈட்டிங்கிற படத்தை இயக்குனாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஹிட்டு. ஈட்டி படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே கதை தாங்க. ஒரு ஹீரோ, அவனுக்கு ஒரு லவ், அது திடீர்னு பார்த்தீங்கன்னா வில்லன் கூட ஒரு பெரிய ஒரு கிளாஷ் ஆகும், பண பரிமாற்றம், அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட ஈட்டியோட பார்ட் 2 மாதிரி தான் இந்த படமும் தெரியுது. பார்க்கலாம், ஒருவேளை இந்த படம் ஹிட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஜிவி பிரகாஷ்க்கு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.